எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை டாக்ஸிக் பீப்பிள்ஸ் ஆர் ஸோ ஃபியர் அண்ட் ஜெலஸ் ஆஃப் சிக்மா பீப்பிள். சிக்மா பீப்பிள் நான் இங்கே யார் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, போத் சிக்மா மேலையும் சிக்மா ஃபீமேல்ஸையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். என்வியா இருக்கலாம், ஜெலஸாக இருக்கலாம், ஹேட்டாக இருக்கலாம், இந்த மூணு நெகட்டிவான எமோஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்க பீப்பிளோட லைஃப்பில் வந்து அதிகமாக போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிற பீப்பிளோட லைஃப்லுமே வந்து இந்த மூணு நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையை நோக்கி போடப்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிக்மா பீப்பிள்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பீப்பிளாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, போ சிக்மா மேலும் சிக்மா ஃபீமேல்ஸும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கவும் செய்வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் ஸ்டைலாக வந்து மாற்றுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜெலஸாக இருக்கலாம், ஹேட்டாக இருக்கலாம், என்வியாக இருக்கலாம், இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பீப்புள் நோக்கி போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை கோப்ப பண்ணி வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கோப்பப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட சரி, இந்த மாதிரியான எமோஷன்ஸ், இந்த என்வி, ஜெலஸ் அண்ட் ஹேட் அப்படின்னு சொல்லப்படுற எமோஷன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து கூட இந்த மூணு நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சிக்மா பீப்புள். அதுக்கான காரணம் அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல். இந்த மூணு விஷயம், நெகட்டிவ் எமோஷன் நம்ம லைஃப் நோக்கி வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து ஹேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே சிக்மா பீப்புள் இந்த விஷயங்களை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. பர்சனலாக எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப யோசிக்கணும், பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பழிவாங்கணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. விஜிலண்ட்டாக இருக்கிறதா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து விழிப்புணர்வோடு இருந்துட்டு இருப்பாங்களே தவிர்த்து எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துட்டு அவங்க மண்டியில் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்கள் சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், எதனால் சுற்றி இருக்கிற டாக்ஸிக் பீப்புள் வந்து சிக்மா பீப்புளை பார்த்து அதிகமாக ஜெலஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரீ ஸ்பிரிட்டட் இண்டிவிஜுவல்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. சிக்மா பீப்புள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, போத் சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸாக இருக்கலாம், ஃப்ரீயாக வாழணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதுதான் இண்டிபெண்ட்டாக நினைப்பாங்க. எதையுமே அதிகமாக கேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேர் பண்ணி அதிகமாக ஓவர் திங்க் பண்ணி இது இப்படி நடந்துருச்சு, இது இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் இவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. அதுக்கான காரணம் அவங்க அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஃபாலோவிங் தேர் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட இதயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. சொசைட்டியில் வைக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள்லேருந்து விளக்கப்பட்ட பீப்புளாக அவங்க என்றைக்குமே ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பிட்றதுக்கு பஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமில் போய் சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், நிறைய ஐட்டம்ஸ் இருந்துட்டு இருந்தாலுமே நமக்கு என்ன ஐட்டம்ஸ் பிடிக்குமோ அது மட்டும் சாப்பிட்டு மிச்ச ஐட்டத்தை வந்து விட்டுடுவோம், சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி தான் சொசைட்டியே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தாலுமே கூட சரி, அது இந்த மாதிரி சிக்மா கைண்டில் இருக்கிற பீப்புளுக்கு பிடிச்சிருந்தாலும் செட் ஆனால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, மிச்ச விஷயங்களை வந்து அப்படியே அவங்க விட்டுடுவாங்க. இந்த ஒரு ரீசனால் வந்து சுற்றி இருக்க பீப்புள், நம்ம வந்து இந்த ஒரு மேட்ரிக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து இவ்வளோ ஃப்ரீ ஸ்பிரிட்டட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க, ஃப்ரீ சோல்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களால மட்டும் இது எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு அதிகமான ஜெலசியை இவங்க நோக்கி போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து சிக்மா பீப்புள் கெட் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன் வித்தவுட் ட்ரையிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிக்மா பீப்புள், சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், இவங்களை எடுத்துக்கிட்டாலே ரொம்ப மிஸ்டீரியஸான பீப்பிளாக இருந்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத பீப்பிளாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தோண்டிட்டு இருக்கும். அதனால அவங்க செல்ஃபிஷ் லவ்வில் இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து அதிகமாக தனக்கான நேசிக்கிறவங்க வந்து செல்ஃபிஷ் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் கரெக்டான லெவலில் நமக்கு நாம வந்து மரியாதை கொடுக்குறது செல்ஃப் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சிக்மா பீப்புள் வந்து சிக்மாவனும் சிக்மா பெண்ணும் வந்து அவங்கள தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு நினைப்பாங்க, அவங்கள அவங்க அதிகமாக நேசிப்பாங்க. இந்த ஒரு ரீசனால் வந்து சில பீப்புளை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக வச்சுருப்பாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் பீப்புள் கிட்ட பழக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற க்யூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பீப்புள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவங்க கூட நெருங்கி பழகும் போது மட்டும்தான் தெரியும், அவங்களுடைய பவுண்டரிக்குள்ளே நமக்கு அவங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அவங்க உண்மையிலே எவ்வளோ வந்து ஒரு சூப்பரான பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஹானஸ்டான பீப்புளாக இருக்கலாம், நம்ம மேலே லவ் வச்சிருக்க பீப்புளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அவங்க அந்த பவுண்டரிக்குள்ளே சீக்கிரமாக யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கலாம், அட்மிரேஷனாக இருக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பெக்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே வரோமா, நம்மளை இங்கே மதிக்கணும், நமக்கு இந்த இங்கே ஒரு மரியாதை கிடைக்கணும், நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தை நோக்கி தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஆல்ஃபா கைண்ட் இருக்கிற ஆண்களும் ஆல்ஃபா கைண்ட் இருக்கிற பெண்களும் வந்து அவங்களுடைய ஒர்க்குக்கான ரெஸ்பெக்டை வந்து ரெஸ்பெக்டாக தான் உழைச்சிட்டே இருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு உழைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸாக இருக்கலாம், இதை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கான காரணம் அந்த டிஸ்டன்ஸாக இருக்கலாம், பீப்புள் கிட்டே இருக்கிற அந்த லவ்வாக இருக்கலாம், அதை அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமாக இருக்கலாம். இதை வந்து மிஸ்டீரியஸாக வச்சுட்டு இருக்கிறதுனால எஃபர்ட்லெஸ்ஸாக ரெஸ்பெக்டையும் அட்மிரேஷனும் எடுத்துக்கிற பீப்புளாக இருக்கிறதுனால
நிறைய பேர் வந்து இவங்களை பார்த்து நிறைய டாக்ஸிக்கான பீப்புள் வந்து ஜெலஸ் ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சிக்மா பீப்புள் கான்ஃபிடென்ட்லி எம்ப்ரேஸ் ஃபார் தெம் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த உலகத்தில் நிறைய பேரால் சாதிக்க முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையை நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொன்னால் தப்பாகிடுமோ, யாராவது தப்பாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லப்படுற பயம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய செல்ஃபை இழந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே அவங்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரி மறக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சேஸ் பண்ண முடியாது. இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், இந்த விஷயத்தை நான் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பர்சனாக நான் வரணுங்கிற ஆசை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, நீங்கள் வந்து நீங்களாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் வந்து இல்லை நம்ம இந்த விஷயத்தை பண்ணால் யாராவதுன்னு நினைப்பாங்க, எப்படி யோசிப்பாங்கன்னு யோசிச்சுருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கான விஷயத்தோட நீங்க சேஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட நீங்க அடைய முடியாது. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பேர் உங்களை சுத்தி இருக்காங்க, எவ்வளவு பேர் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைச்சிருக்குன்றதெல்லாம் தாண்டி, நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, நீங்க என்ன விஷயத்தை பண்றீங்களோ, அதை பிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தான் நீங்க உண்மையிலே வந்து ஹாப்பியா வாழ்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமே கரெக்டுங்களா? இந்த விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனா சிக்மா பீப்புள் என்னைக்குமே வந்து பீயிங் யுவர் செல்ஃப், அதாவது அவங்களுடைய செல்ஃபை கான்ஃபிடென்ட்டாக எம்ப்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்ற விஷயத்தை பேசுறதா இருக்கலாம், அவங்களுக்கு தோன்ற விஷயத்த செய்யறதா இருக்கலாம், இந்த விஷயத்தில் நம்ம இந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கணுமா வேணாமான்னு சொல்லப்படுற டிசிஷன்ஸை எடுக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய பேஷனுமே ஈஸியாக சேஸ் பண்ண முடியுது. இந்த ஒரு ரீசன்ஸ்னாலேயும் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஜெலசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் மூலியமா தாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்புள் நெவர் ஃபாலோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் ஃபார் அச்சீவ் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு சக்ஸஸ் வேணுமா, நீங்க ஹாப்பியா இருக்கணுமா, ஒரு பெரிய ஸ்கூல்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுங்க, சூப்பரா படிங்க, பெரிய காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டியில போயிட்டு அங்கே போய் டிகிரி வாங்குங்க, அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு வேலையை தேடிக்கோங்க, அந்த வேலை தேடின அப்புறமா ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போயிட்டு அது மூலியமா ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லப்படுறது சொசைட்டி வகுத்து வச்ச ரூல்ஸ், ட்ரெடிஷ்னல் பாத் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பழங்காலமாக வாழையடி வாழையை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் இந்த ரூட்ல போனால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ணதாக அர்த்தம் கிடையாது. வேற விஷயங்களை நம்ம செஞ்சாலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய ஹார்ட் சொல்றதை கேட்டு அது மூலியமா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு நம்மளுடைய பேஷன் மூலியமா நம்ம வந்து குரோ ஆகணும்னு நினைச்சா கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிற பீப்புள் தான் சிக்மா பீப்புள். அதனால இந்த வாழையடி வாழையா இந்த சொசைட்டி வச்சுட்டு இருக்க இந்த ரூல்ஸ் மூலியமா போனால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும், இது மூலியமா போனால் மட்டும்தான் ஹாப்பியா வாழ முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு தோன்ற விஷயம், இப்போ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ ஜாக்மா அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரினர் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட, அவர் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சந்தித்த ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், எலான் மஸ்க் சந்தித்த ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், இதை பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டிருப்பாங்க, இது எதுக்கு இவங்க தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க அவங்களுடைய ஹார்ட்டை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போது ட்ரெடிஷ்னலான மெத்தடில் மட்டும்தான் சக்ஸஸ் அடைய முடியும்னு சொல்லப்படுற சொசைட்டி பேச்சு கேட்காம, இந்த மாதிரியும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ லாஸ் ஆனாலும் எங்கள் மனசுக்கு சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், அது மூலிமா நாங்கள் சக்ஸஸ் அடையோம்னு சொல்லிட்டு அந்த ட்ரையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால சிக்மா பீப்புள் வந்து ஈஸியாக சக்ஸஸும் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இந்த சக்ஸஸ் வந்து அடையிறாங்க. இந்த ஒரு ரீசன்னாலையும் வந்து நிறைய பேர் வந்து சிக்மா பீப்புளை பார்த்து நிறைய டாக்ஸிக்கான பீப்புள் வந்து ஜெலஸும் ஆகிட்டு இருப்பாங்க, பயந்துட்டும் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ட்ராமாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாடகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நாடகத்தில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நாடக நடிகர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பணத்துக்காக நடிக்கிற பீப்புளாக இருக்கலாம், உங்ககிட்ட பாசத்துக்காக நடிக்கிற பீப்புளாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நடிச்சு குழஞ்சி பேசிட்டு இருக்க பீப்புளாக இருக்கலாம், அழுகிற பீப்புளாக இருக்கலாம், இல்லை உங்களை வந்து ஏமாத்துறதுக்காக உங்களை வந்து திட்டம் போட்டு உங்களுக்கு கை சேர்க்கிற பீப்புளாக இருக்கலாம், எல்லாருமே இங்கே ட்ராமா பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களோட தேவை அடையிறதுக்காக. இந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள்ஸை வந்து ரிலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய அந்த லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறத சிக்மா பீப்புளுக்கு நிகர் சிக்மா பீப்புள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், யாரை வந்து கூட வைக்கணும், யாரை தூரம் வைக்கணும், யாரை தூரம் கூட வச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ட்ராமா ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற லைஃபை வாழ்ந்து வச்சுருக்காங்க. யாருடைய ட்ராமாலையும் மாட்டிக்காமல் இவங்க உண்மைதான் சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா, இல்லை இவங்கள பற்றி இவங்ககிட்ட தப்பாக பேசிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அவங்கள பற்றி அவங்ககிட்ட தப்பாக பேசிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லப்படுற இந்த கேம் மைண்ட் கேம்ஸ்குள்ளெல்லாம் வந்து மாட்டிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால தான் வந்து நிறைய பேர் இவங்களை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டே இருப்பாங்க, எப்படி வந்து இவங்களால இந்த ட்ராமா ஃப்ரீ லைஃப் லீட் பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் சிக்மா பீப்புள் செட் பண்ணுற பவுண்ட்ரிஸ் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்களாம் வரலாம், இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுற பீப்புளை நோக்கின ஒரு பவுண்ட்ரிஸ் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ரீசன்ஸாலையுமே நிறைய பேருக்கு வந்து சிக்மா பீப்புளை பார்த்தா ஒரு பயமும் ஒரு பொறாமையும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ வீடியோட என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள்
ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள் வந்து ஒரு மரியாதையை கெயின் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லப்படுற அஜித் சார் நடித்த மூவி நம்ம இன்ட்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட இன்ட்ரோல வந்து நடந்து வருவார் உள்ள அந்த டைம்ல வந்து வில்லன் என்ன சொல்வார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் கிட்ட வரும்போது யாரும் எழுந்து நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரே எழுந்து நின்று அஜித் சாருக்கு வந்து வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தம்பிராமையா வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த மரியாதை பயம் இதெல்லாம் வந்து கேட்டு வாங்குறது இல்லை, ஆனால் ஒரு வாட்டி நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா அப்புறம் அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை தான் சிக்மா பீப்புள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மரியாதையா இருக்கலாம், இந்த பண்பா இருக்கலாம், இல்ல அவங்களை சுத்தி அவங்களை போடப்படுற ஒரு பொறாமையான விஷயங்களா இருக்கலாம், இதெல்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்ணணும் வாலண்டியரா பண்றது கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலியமாகவும் அவங்களுடைய அந்த சாமிங்கான கூலான மூவ் மூலியமாகவும் மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பீப்புளுடைய டாக்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இதை அவங்க பண்றாங்க, இவங்களுக்கு மட்டும் இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த மற்ற நார்மல் பீப்புள்னால ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சிக்மா பீப்புள் அதுக்கு நிறைய டஃப்பான வழியில் டஃப்பான ஒரு லைஃப் வந்து சூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால இந்த மாதிரியான உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், இவங்களை நோக்கி ஒரு பயம் கலந்த ஒரு பொறாமை எப்பயுமே உலாவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.